பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் கமல் சாரை பார்க்கறதுக்கு நான் மட்டும் இல்லை
உலக ரசிகர்கள் அனைவருமே உலக நாயகனுக்காக காத்துக் கொண்டிருக்கிறோம். வெந்து தணிந்தது காடு, தமிழ் சாருக்கு வணக்கத்தை போல. அதாவது 95 நாடுகளில் இதுவரைக்கும் தமிழ் படமே ரிலீஸ் ஆகாத நாடுகள்ல முதல் முறையாக தமிழ் படம் விக்ரம் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த பெருமைகள் எல்லாம் தமிழனுக்கும் தமிழன் ஆகிய கமல் சாருக்கும் போய் சேரும். அப்படி ஒரு பிரம்மாண்டத்தை இந்த விக்ரம் படம் கொடுத்துருக்கு. அமெரிக்காவில் மட்டும் 500 தேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கமல் சார் ஒரு பெரிய கடல், அந்த கடல்ல நான் போய் கால் நினைச்சிட்டு வராது. அதனால கமல் சாரை பத்தி பேசும் அளவிற்கு எனக்கு வயசு பத்தாது. அவர் வந்து பெரிய ஸ்கிரீன்ல பாக்குறதுக்காக நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்ல, இந்த படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல கருப்பு கமலஹாசன் நடிச்சிருக்காரு. இன்று முதல் விஜய் சேதுபதி அவர்கள் கருப்பு கமலஹாசன் என்று அழைக்கப்படுவார். அப்படி ஒரு நடிப்பு அந்த படத்துல கொடுத்திருக்கிறதாக நான் கேள்விப்பட்டேன். இனிமேல் கருப்பு கமலஹாசன் என்றால் அது விஜய் சேதுபதி, விஜய் சேதுபதி என்றால் அது கருப்பு கமலஹாசன். ஒரு ஒரு படத்திலையுமே ஒரு ஒரு வித்தியாசமா காட்டிட்டு வர நம்மளது விஜய் சேதுபதி அவர்கள் யதார்த்தமான நடிப்பை கொடுத்துட்டு வராரு. நம்ம கருப்பு கமலஹாசன் அவர்கள் இனிமேல் வரும் படங்களில் தயாரிப்பாளரும் இயக்குநர்களும் விஜய் சேதுபதி அவர்களை கருப்பு கமலஹாசன் என்று பேர் போடணும்னு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்ல, சூர்யா சார் நடிச்சிருக்காங்க. சூர்யா சாருக்கு இதுல ஏதோ கெஸ்ட் ரோல் தான் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அவரோட நடிப்பை பாக்கிறதுக்கு நான் காத்துட்டு இருக்கேன். இந்த நேரத்தில் வெந்து தணிந்தது காடு, கருப்பு கமலஹாசன், விஜய் சேதுபதிக்கு வணக்கத்தை போடு. போன்ல பேசுன, யார் கேட்டது? போன்ல, போன்ல பேசுன. நல்லா இருக்காரு, நல்லா இருக்காரு. எல்லாம் உங்களுடைய பிரார்த்தனையில என் தலைவன் எஸ்டிஆர் அவர்களின் தலைவன் வருவா. எந்த இடத்துக்கு போனாலும் வெப்ப மௌன அந்த இடத்துல எஸ்டிஆர் நிக்கிறாயா? நானே மறந்துட்டா கூட எனக்கு எனர்ஜி விட்டுற மாதிரி வெந்து தமிழ்ந்தது காது எஸ்டிஆருக்கு வணக்கத்தை போடு. நான் சும்மா இருக்கிறாள், என்ன ஏத்தி விடுறியா? பார் என்ன அறியாமல நரம்புலாம் படைக்குது. பாருங்க, நான் ஓ நான் என்னன்னோ பேசணும்னு நினைச்சேன். என் தலைவனை பத்தி கேட்டு என் வாய ஆஃப் பண்ணிட்டியா? வெந்து தணிந்தது காது, வெந்து தணிந்தது காது, எஸ்ஆர் வணக்கத்தை போடு. வெந்து தணிந்தது காது, கமல் சாருக்கு வணக்கத்தை போடு. வெந்து தணிந்தது காது, கருப்பு கமலஹாசன், விஜய் சேதுபதிக்கு வணக்கத்தை போடு. அதே மாதிரி இந்த படத்துல வந்து நான் நடிக்க வேண்டியது, இந்த படத்துல வந்து பாத்தீங்களா, இதே மாதிரிதான் நானும் பயங்கர ஆச்சரியத்தில் இருந்தேன். இந்த படத்துல மேனேஜராக சாமிநாதன் சார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தாரு. அவர்கிட்ட நான் எப்போ ஃபோன் பண்ணாலும் அண்ணா சுரேஷன் அடுத்த ஷெடியூல்ல நீங்க நடிக்கிறீங்க அப்படின்னு இப்படி ஒரு ஒரு தடவையுமே சொல்லிட்டு வந்தாரு. கேளுவா, நேத்து போன் நடிக்கிறேன், நேத்து சொல்றாரு அடுத்த படத்துல அடுத்த ஷெடியூல்ல நீங்க நடிக்கிறீங்கன்னு. சார் நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகுது சார் அப்படின்றான். நீங்க கவலையே படாதீங்க, அடுத்த ஷெடியூல்ல நீங்க நடிப்பீங்க அப்படின்றாரு. அதே மாதிரி இந்த படத்தை வந்து லோகேஷ் கனகராஜ் சார் வந்து ஒரு ஒரு கேரக்டரையும் வந்து நான் செதுக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. உங்களை மாதிரியே நானும் வெயிட் பண்றேன். இந்த நேரத்தில் வெந்து தணிந்தது காடு, விக்ரம் படத்துக்கு வணக்கத்தை போடு. படத்தை போய் பார்ப்போம், என்ஜாய் பண்ணுவோம். ஐ லவ் யூ ஆல்.